ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் ட்ரேட் ரூம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் யூஸ் பண்ணி எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜியை லைவ் டெஸ்ட் பண்ணி அந்த லைவ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் லாஸஸ் குறையும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்களுக்கு நான் இம்ப்ளை பண்ணுறேனே தவிர, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் 15 days to 1 month லைவ் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே அப்ளை பண்ணப்படுகிறது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லேர்னிங் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சே நோ டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜீரோ லாஸ் செட்டப்னு ஒரு போட்டிருந்தோம், பெஸ்ட் செல்லிங் செட்டப்னு போட்டிருந்தோம். ஸோ இதை பற்றி ஒரு 1 minute இல்லை 2 minute மட்டும் ஒர்க் ஆச்சா இல்லையா சிம்பிளாக அதை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி தான் பேரலல் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம். பேரலல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் இல்லை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதான் பேரலல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பேரலலாக நிஃப்டியும் பார்க்குறோம், பேங்க் நிஃப்டியும் பார்க்குறோம், அது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி 8th நம்ம சே நோ டு ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் ஆக்ஷனோட பெட்டரான ஸ்ட்ராட்டஜி நான் தந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன். ஆர் ஜீரோ லாஸ் செட்டப் அப்படின்னு போட்டிருந்தேன். ஜீரோ லாஸ் அப்படின்றக்காக டெய்லியுமே உங்களுக்கு டார்கெட் கொடுக்குமா அப்படின்னா இல்லை, ஓவராலாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கும், அதுதான் ஜீரோ லாஸ் செட்டப். ஸோ 10 o'clock வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், 10 o'clock மேலே ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த சே நோ டு ப்ரைஸ் ஆக்ஷனா ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுபடி இன்றைக்கி 10 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் was in downtrend. ஸ்க்ரீனை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வாஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், வி வில் லுக் ஃபார் பை. ஃபஸ்ட் ட்ரேட் நம்ம பை சைடு தான் எடுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை, பட் அது என்னென்னா செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு வி வில் பி டூயிங் ஒன்லி ஆன் பை சைட். பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ஃபால், ரெண்டு ஹையர் ஹை க்ரீன் கேன் லஞ்சு, ட்ரிகர் ஆகலை, ப்ளஸ் சைஸும் ரொம்ப பெருசு, சாயோட அவாய்டட் ட்ரிகர் ஆகியிருந்தாலும் மறுபடியும் ஒரு ஹையர் ஹை க்ரீன் கேன் லஞ்சு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், இது ட்ரிகர் ஆகலை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தது இங்கே தான் வந்துச்சு, சி இங்கே தான் வந்துச்சு. ஸோ ஹையர் ஹை க்ரீன் கேண்டலுக்கு மேலே என்ட்ரி, எஸ்எல் இங்கே ஒரு 20 rupees ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா 25 to 30-35 வரைக்கும் போச்சு. ஸோ இங்கே இருக்கிற எஸ்எல் உங்களுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, மறுபடியும் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் அவுட் ஆகிடுறீங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் ப்ரீமியம் டிகே ஆனதுனால உங்களுக்கு லாஸ் வந்திருக்கும், பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் லாஸ் வரல. நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷனுக்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 10 points இந்த அப் மூல ரேலியில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ தென் இந்த லோயர் லோ கேண்டில் 5 point பஃபர் வச்சு இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இங்கேயும் ஒரு 20 rupees ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னு வைங்க, 1 o'clock ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்குது. ஸோ சிம்பிள், நீங்கள் என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், எவ்வளோ மோசமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அதை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணி 1:1.5 ரெகுலராக கேப்சர் பண்ணிங்கன்னா ஒரு 100 points ஃபாலோ ஆகிருக்குது, கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். அது எவ்வளோ ஒஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணை மூடிட்டு சார்ட் பார்க்காதீங்க, ஒன்றும் பார்க்காதீங்க, டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எனி டைம் ட்ரேடிங் டைம் 9:15 to 3 என்ன வச்சுக்குவோம், கண்ணை மூடிக்கங்க, எதுவுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு ஏடிஎம் ஆப்ஷன் இல்லை ஃபஸ்ட் ஐடிஎம் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு 120 rupees ஆப்ஷன் வச்சுக்கோங்க, காலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் அது உங்கள் இஷ்டம், காலு புட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு டெய்லியும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 p.m. ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்க்குறதில்ல, ஆப்ஷன் செயின் பார்க்குறதில்ல, ஒன்றும் பார்க்குறதில்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதில்ல, எதுவுமே பார்க்குறதில்ல. ஸோ 1 p.m. காலோ புட்டோ அது உங்கள் இருப்போம். சும்மா இதை நீங்கள் முடிஞ்சால் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள்,
ஒரு ஒரு மாதம் இதோட ரிசல்ட் புரியும் உங்களுக்கு. ஸோ 120 டெய்லியும் அப்ராக்சிமேட்டாக 120 to 130 வச்சுக்கோங்க, 120 to 130 இருக்கிற ஆப்ஷனை வாங்கிடுறீங்க. ஸ்டாப் லாஸ் 25 points வச்சுக்கிறீங்க அண்ட் டார்கெட் அதுக்கு அகெயின்ஸ்டாக 50 points வச்சுக்கோங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க, இதை 50 points டார்கெட் வச்சுக்கிறீங்க. டெய்லியும் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ட்ரேடிங் செஷன்ஸ் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன், கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ப்ரீமியமும் உங்கள் இஷ்டப்படி. நான் ஒரு 120 to 130 அடுத்த மணிக்கு சொல்லியிருக்கேன், சேஃபர் சைடுக்கு வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சிஸ்டமில் போட்டுருங்க. எண்ட் ஆஃப் த மந்த் பாருங்கள் என்ன ரிசல்ட்னு. ஸோ இதில் நம்ம என்னமே பார்க்கல, மார்க்கெட் கேப் அப் ஆச்சா கேப் டவுன் ஆச்சா இல்லை சைட்வேஸ் போயிட்டுருக்கா அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா எதுவுமே பார்க்க போகிறதில்ல. நிஃப்டி எத்தனை ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு கூட பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம பிளான் பண்ண ஆப்ஷனை வாங்கிடுறோம். ஸ்டாப் லாஸ் 20 to 25 points போட்டுக்கோங்க, இல்லை ஸ்டாப் லாஸும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் 10 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்கெட் 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இதை பேப்பர் ட்ரேட் வெர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்கள். 1 month 30 ட்ரேடிங் செஷன்ஸ் ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ புரியும் ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ எவ்வளோன்னு. சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா, நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா எவ்வளோ ஒஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். எண்ட் ஆஃப் த மந்த் லாஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க, எண்ட் ஆஃப் த ஒரு சர்டன் பீரியட் குவார்டர்லி ஆஃப் இயர்லி அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது லாஸ்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 10 o'clock ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பியூட்டிஃபுல்லான பையும் வந்துச்சு செல்லும் வந்துச்சு, ரெண்டுமே கண்டிப்பாக 10 points உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 20,000 rupees உங்களுக்கு 100% இங்கே கிராப் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் 3 நம்ம ட்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த இது மட்டும் அவாய்ட் ஆகிருக்கும். 3 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு அவாய்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். அது ஒன்றுமே இல்லை, அது இன்னுமே சிம்பிள். ஃபஸ்ட் ரெட் கேண்டில் பார்க்குறோம், செல் பண்ணுறோம், அவ்வளோதான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டலுக்கு செல் பண்ணிடுறோம். 1:1.5 1:2 1:3 டார்கெட் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி செல் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் கடை கடை கடகன் டார்கெட் வந்திருக்கும். 3 minutes சார்ட் அது நம்ம 5 minutes சார்ட்டில் பண்ணுறோம். ஸோ 5 minutes சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டலுக்கு செல் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ட்ரிகர் ஆகிட்டு செல் போகுது, நெக்ஸ்ட் டைம் ட்ரிகர் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல் டார்கெட் கொடுத்துருச்சு. வேறஸ் நிஃப்டியில் ஃபஸ்ட் கேண்டலுக்கு ட்ரிகர் ஆனது ஆப்வியஸ்லி ஒரு பியூட்டிஃபுல் டார்கெட் கொடுத்தது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் இப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குது. நேற்றும் ஒர்க் ஆகிருக்குது, முந்தா நேற்றும் ஒர்க் ஆகிருக்குது, எல்லா நாளும் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே 60% ப்ராபபிலிட்டி செட்டப் பண்ணுவீங்களேன். நான் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்து பண்ணினீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ப்ராஃபிட் வரும், கேரண்டீடாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம 50% ப்ராபபிலிட்டி இருக்கிற செட்டப்பை தூக்கிட்டு போகிறோம். 60 to 80% இருக்குது, அதுவுமே 100% கிடையாது, 60 to 80%. ஸோ ஒரு 80% ப்ராபபிலிட்டி உள்ள செட்டப் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமாக அதை பிடிச்சிட்டு கடிவாளமாட்டை பிடிச்சிட்டு அது கூடயே போனீங்கன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி ஒரு செட்டப் தான் இப்போ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம 3 minutes இல்லை 5 minutes யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி 3 minutes இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால நான் 3 minutesல காமிக்கிறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் பிடிச்சிருக்கோ அந்த டைம் ஃப்ரேமில் இதை அப்ளை பண்ணுங்கள். டு பி ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம ட்ரேட் ரூமில் இந்த என்ட்ரியை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன், சி ட்ராப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாருங்கள். அதுபடி நம்ம நிஃப்டியில் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அது போஸ்ட் பண்ண டைம் 9:45. ஸோ என்ன பண்ணணும்
அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த ஸ்ட்ராட்டஜியும். நம்மக்கிட்ட எல்லாமே மேக் இட் சிம்பிள். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்கோ 5 மினிட்ஸ்க்கோ. யாரோட ஹையா? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு சார்ட்டையும் பக்கத்து பக்கத்தில் பேரலாக வச்சுக்கோங்க. நான் விவால்டா அப்படின்ற ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இப்படி ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டைல் 2 அப்படின்னு இது ரெண்டும் எனக்கு பேரலாக வந்துடுச்சு. நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டையும் வச்சுக்கலாம். ரெண்டு சார்ட் செலக்ட் பண்ணி நான் சிஇபிஇ வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ ரெண்டையும் மார்க் பண்ணுறீங்க. எப்போவுமே இந்த பிக் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்களை, புழுவுங்களை, மனிதர்களை, அட்ரஸ் இல்லாதவங்களை அழிக்கிறதுக்கு பார்க்கும். நம்மளுக்கு ஈஸியாக காசு பண்ண விடாது. எஸ்எல் ஹண்டிங் அப்படின்ற ஒன்று வெகு வேகமாக நடக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட 3 மினிட்ஸோட ஹையோ 5 மினிட்ஸோட ஹையோ பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷனில் வேகமாக என்டர் ஆகிருப்பீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி என்டர் ஆனீங்கன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஹை பிரேக் ஆகுது. வேறஸ் நிஃப்டியில் பாருங்கள், ஹை கிட்ட கூட போகலை. ஸோ கிளியராக நம்மளுக்கு இவர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறார், நான் இன்றைக்கி கீழே போகலான்னு பிளானில் இருக்கேன், மேலே போகிற பிளான் இல்லைன்னு. ஆனால் இவர் வாங்கோ வாங்கோ எங்கிட்ட வாங்கோ அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டிருக்காரு. நம்மளை மாதிரி நோய்ஸ் ட்ரேடர்ஸ் அவசரமாக, ஐயோ மேலே போயிருமாட்டிருக்குது, ஐயோ ப்ராஃபிட் போயிருமே அப்படின்னு அவசர அவசரமாக ட்ரேட் பண்ணுறவங்களெல்லாம் இந்த இடத்துல உள்ள இழுத்துட்டுருக்காங்க. தெளிவாக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரேக் ஆனோடனையும் மேலே போகுது. இங்கே பாருங்கள், நிஃப்டியில் அந்த மாதிரி எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னு பார்த்தா செகண்ட் டைமும் பிரேக் ஆகி இன்னும் ஹையர் ஹை போகுது. ஸோ இன்னும் வேகமாக இங்கே இருந்து பயந்துட்டு வெளியிருந்தவங்களும் மறுபடியும் இங்கே இல்லைடா மேலே தான் போகுதுன்னு இங்கேயும் என்டர் ஆகுறாங்க. இங்கே ஆல்ரெடி பையர்ஸ் என்டர் ஆகியிருக்காங்க, அவங்க எஸ்எல் மோஸ்ட்லி இங்கே இருக்கும். இங்கே அகெயின் பையர்ஸ் மறுபடியும் என்டர் ஆகுறாங்க, அவங்க எஸ்எல்லும் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் இருக்கும். வேற நிஃப்டி என்ன பண்ணுது, மேலே போகவே இல்லை. ஸோ இங்கே எல்லாரும் ட்ராப் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா ட்ராப் ஆனது? ஸோ நம்ம இந்த அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம். ஸோ இங்கெல்லாம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ரெண்டு சார்ட்டையும் பேரலாக பார்த்துட்ருக்குறோம். பேங்க் நிஃப்டியில் இங்கெல்லாம் ட்ராப் ஆகிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. நிஃப்டியில் ட்ராப் ஆகலைன்ற சினாரியோ கிளியராக புரியுது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணவே வேண்டியதில்லை. நான்லாம் இதுக்கு கீழே செல் என்ட்ரி எடுத்து இதுக்கு மேலே செல் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் ட்ராப் ஆகிட்டாங்க. நிஃப்டி வந்து உண்மையாக சொல்லியிருக்காரு, சத்தியமான நடந்துக்கிட்டார் இன்றைக்கி. இவர் வந்து போங்காட்டம் ஆடிட்டார் நம்மக்கிட்ட. ஸோ போங்காட்டத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் மாட்டினீங்கன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் இங்கே செல் என்ட்ரி எடுத்து மேலே செல் வச்சிட்டேன். மார்க்கெட் எனக்கு ஈஸியாக ஒரு பியூட்டிஃபுல் ரேலி கொடுத்தது. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள். 5 மினிட்ஸோடலோ 3 மினிட்ஸோடலோ ரீடெஸ்ட் ஆகுது. இது செகண்ட் என்ட்ரி. மறுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ரீடெஸ்ட் ஆகுது, தேர்ட் என்ட்ரி. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் நம்மளுக்கு அழகாக ரெண்டு என்ட்ரி கிடச்சிது. நான் மெம்பர்ஸ் கூட ரெண்டு என்ட்ரி ஷேர் பண்ணேன், மூணாவது என்ட்ரி ஷேர் பண்ணல. ஸோ இப்படி ஈஸியாக இன்றைக்கி ப்ராஃபிட் நம்மளுக்கு அழகு போல் வந்துச்சு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் என்ன ஒரு ஃபால்னு. இதுதான் எஸ்எல் ஹண்டிங். இப்படி தான் நம்மளை மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு நியூஸ் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பியூட்டிஃபுல் ஃபால் கிடச்சிது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் ரேலியில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் ஒரு குட்டி ஃபால் கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இங்கேருந்து 400லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபால், மறுபடியும் 1000 பாயிண்ட்ஸ், 500 1000 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக கேப்சர் ஆச்சு பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ரேலி கிடச்சிது. ஸோ இது இன்றைக்கி மட்டும் நடந்துச்சா அப்படின்னா இல்லைங்க, இது ரெகுலராக நடந்துட்டுருக்குது. இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
நேத்து நடந்திருக்கா அப்படின்னு நேத்தை பார்ப்போம். பாருங்க, நேத்தும் பியூட்டிஃபுல்லாக சொன்னது தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் 3 மினிட்ஸ் இது, 3 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் பண்ணிடுச்சு, வேறு பேங்க் நிஃப்டி மேலேயும் பிரேக் பண்ணுது, கீழேயும் பிரேக் பண்ணுது, மறுபடியும் மேலே போய் சர்வைவ் ஆக பார்க்குது. வேறு நிஃப்டி அந்த ஃபஸ்ட் 3 மினிட்ஸோட லோவை கூட பிரேக் பண்ணாமல் ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஷார்ட் போனோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஷார்ட் போயிட்டோம், இந்த ஷார்ட்டுக்கு பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ரேலி கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அழகாக இன்றைக்கும் மார்க்கெட் நம்மளை ட்ராப் பண்ணியிருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஆடிட்டு மறுபடியும் மேலே போகிற மாதிரி சினாரியோ க்ரியேட் பண்ணிச்சு. வேறஸ் நிஃப்டி அந்த ஃபஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்கு ஹையை கூட பிரேக், லோவை கூட பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் ஷோஸ் கிளியர்லி டவுன் ட்ரெண்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இங்கே ட்ரை பண்ணோம், மிஸ் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீஎன்ட்ரி இங்கே கொடுத்து பார்த்தேன், அது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் என்ட்ரி நான் இங்கேயே எடுத்துட்டேன், இந்த கேண்டலுக்கே எடுத்துட்டேன், அண்ட் தட் கேவ் அ பியூட்டிஃபுல் ரிசல்ட். நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். நேற்று எதனால் நான் செல் சைடில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ இது 2 நாள் நடந்துச்சுங்களா, இப்போ 3வது நாள் பார்க்கலாம். 3வது நாள் 2 பேருமே உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது நாள் நம்மளுக்கு ஃபேக் அவுட் கொடுக்கல. 3 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கு, இவரும் பிரேக் பண்ணியிருக்காரு, இவரும் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செட்டப் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது 5ஆம் தேதி, 5ஆம் தேதியும் பாருங்கள், கிளியராக பியூட்டிஃபுல்லாக நம்ம பேங்க் நிஃப்டி லோவை பிரேக் பண்ணுறாரு. என்ன பண்ணால் பேங்க் நிஃப்டி லோவை பிரேக் பண்ணுது, வேறு நிஃப்டியை பாருங்கள் லோ கிட்டேயே ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமீடியட்டாக வி என்டர்ட் அ கால் ஹியர். நீங்கள் என்ன பண்ணலாம், நான் நிஃப்டியில் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நிஃப்டியில் கால் என்டர் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் அவுட் வந்துருச்சு, நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் வர இருந்தால் ஃபஸ்ட்டு வர க்ரீன் கேண்டலுக்கே எஸ்எல் என்ட்ரி எடுத்துடலாம். அந்த கேண்டலோட லோவே எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் மேலே என்ட்ரி பிளேஸ் பண்ணுங்கள். இது நான் லைவாக டெஸ்ட் பண்ணது, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் 1.5 இயர் 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, பேரலல் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக டே ஹை வரைக்கும் போய் உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துட்டார். நிஃப்டியும் அழகாக டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ டன். இந்த பேரலல் ஸ்ட்ராட்டஜியில் மார்னிங் இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணி ஒரு குயிக் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். செகண்ட் என்னாச்சு, செகண்ட் 2 பேருமே ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செட்டப் இன்வாலிட். ஸோ செகண்ட் நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல ஆஸ் பர் அவர் பேரலல் ஸ்ட்ராட்டஜி எஸ்எல் ஹண்டிங். வேறஸ் இங்கே நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியறது பாருங்கள், லோ பிரேக் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லோ கிட்டே செகண்ட் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேண்டில் கிட்ட கூட வரல. ஸோ திஸ் ஷோஸ் பையர்ஸ். ஸோ நம்ம இந்த க்ரீன் கேண்டிலுக்கே பை பண்ணிருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பேரலல் ஒர்க்காக இருக்குது, பட் ரொம்ப லேட்டாக 11 o'clock ஒர்க், 10:30 வரைக்குமே இல்லாமல் 10:30 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக மேலே ஹோல்ட் ஆகிட்டுருக்குது, சாரி நிஃப்டி பேங்க் மேலே ஹோல்ட் ஆகிட்டுருக்குது, பேங்க் நிஃப்டி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலேயே நீங்கள் பை என்ட்ரி எடுத்து கீழே எஸ்எல் பிளேஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் கொடுத்துருக்குது. ஸோ 2ஆம் தேதியும் நம்ம பேரலல் ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்குது. ஸோ February 1st பட்ஜெட் டே. ஸோ அன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. டு பி ஃபேக்ட் நான் அன்றைக்கி ட்ரேடே பண்ணல, பட் அன்றைக்கும் நம்ம பேரலல் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்குது. ஹை லோ பேங்க் நிஃப்டி லோ பிரேக் பண்ணிட்டு ஷார்ப்பாக ஃபால் ஆகிருக்குது, வேறஸ் நிஃப்டி லோவை கீழே பிரேக் பண்ணியிருக்கு பட் க்ளோசிங் கொடுக்கவே இல்லை. ஸோ
வந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டிலோட ஹைக் மேலே என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாவே ஒரு குயிக் ஸ்கேல்பிங் நடிச்சிருக்கோம். நிஃப்டிக்கு க்ரீன் கேண்டலுக்கு மேலே என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாவே குயிக் ஸ்கேல்பிங் நடந்திருக்கு ஹை வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ட்ரி வந்து சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு 31st பார்த்துட்டு அதில் ஒர்க் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரியை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு ரெண்டு பேருமே லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் செட்டப் கோஸ் இன்வேலிட். ஸோ அப்போ இன்னொரு நாள் பார்ப்போம். 30th நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. 30th பாருங்கள், நிஃப்டியோட ஹை பிரேக் ஆகவே இல்லை, வேற பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோன்னா, பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடச்சனையும் அந்த எந்த ரெட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வர ஃபஸ்ட் ரெட் கேண்டில் கீழேயே செல் என்ட்ரி எடுத்துருங்க, புட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆயிருங்க. அந்த கேண்டிலோட ஹையை எஸ்எல்ஆர் பிளேஸ் பண்ணி 1:1.5 மினிமம் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை டே லோ பிரேக் ஆகுதான்னு பார்த்துட்டு பிரேக் ஆனே டே லோ கிட்ட எஸ்எல் ட்ரையல் பண்ணிடுங்க. எந்த கேண்டில் டே லோவை பிரேக் பண்ணுதோ அங்கே ட்ரையல் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ண பாருங்கள். பட் பிகினர்ஸ்னால் ஒரு 1:1.5 உங்கள் எஸ்எல் லிமிட்னா 1000 ரூபீஸாக கிடைக்குதான்னு பாருங்கள். 750 to 1000 ரூபீஸ். சேம் பைக்கும் சேம் சினாரியோ. ஸோ இன்னைக்கு 29th பேரல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. டு பி ஃபேக்ட் அன்னைக்கு நம்ம பேரல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரிகரே ஆகலை. ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம், ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம், ரெண்டு பேருமே ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இன்வாலிட் ஆயிடுது. வீடியோ லென்த்தியாக போகிற காரணம், நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுது. பட் கண்டென்ட் ரொம்ப சிம்பிள். 25th பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் லோ பிரேக் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் லோ பிரேக் ஆகவே, சாரி, பேங்க் நிஃப்டியில் லோ பிரேக் ஆகிருக்கு பட் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ ரெண்டு பேருமே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரே டைமில் நடந்ததுனால நம்மளுக்கு இங்கே தான் என்ட்ரி பிளேஸ் இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே. ஸோ நம்மளுக்கு என்ட்ரியே கிடைக்காம கீழே போயிட்டாங்க. ஸோ இந்த பேரலல் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்னிங் ட்ரேட் ஒன்று சாலிடாக கிடைக்கும், எஸ்எல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ட்ரேட் வித் ஸ்ட்ரிக்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ செல்லுக்கு ஒன்று பார்த்தோமா, இப்போ பைக் பாருங்கள், ஹை லோ ஹை லோ. இன்றைக்கி பாருங்கள், பேங்க் நிஃப்டி உண்மையாக இருந்திருக்கார், லாயலாக இருந்திருக்கார் நம்மளுக்கு, நிஃப்டி ஃபேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபேக் அவுட் ஆன கேண்டலுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டலுக்கு மேலேயே பை என்ட்ரி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டலுக்கு மேலேயே பை என்ட்ரி எடுத்துடுறோம். அந்த கேண்டில்லோவே எஸ்எல்லாக வச்சுட்டு 1:1.5 டார்கெட்டுக்காக நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே 1:2 கிடச்சிருக்கும், இங்கேயும் மோர் தென் 1:2 கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு யார் மாற்றி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான் சிம்பிள். 23rd பேங்க் நிஃப்டி இறங்க ஆரம்பிச்சிச்சு. நிஃப்டி இறங்காமல் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த இது பிரேக் ஆகுதோ அதிலிருந்து நம்மளுக்கு ஃபால் கண்டினியூ ஆயிடுச்சு, ஃபேக் அவுட் நடக்கல. 20th கடைசி நாள். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கும் நம்ம ட்ராப் ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம், ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். நிஃப்டி ஃபஸ்ட்டு ஃபேக் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளை காமிச்சது, பேங்க் நிஃப்டி ஒன்றும் பண்ணல. ஸோ என்ன பண்ணியிருப்போம், இந்த க்ரீனுக்கு மேலே பை பிளான் பண்ணி இருந்திருப்போம். அதுக்குள்ளே என்னாச்சு, பேங்க் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணிருச்சு, ரெஸ் நிஃப்டி ஹை கிட்டேயே போகலை. ஸோ இந்த இடத்துல இது ஓவராலாகவே நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு இந்த ரெட் கேண்டலுக்கு கீழே ஷார்ட் போயிட்டு இந்த ரெட் கேண்டலுக்கு கீழே ஷார்ட் போயிருந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரேலி, பியூட்டிஃபுல்லான ரேலி. ஸோ இப்போ நம்ம எத்தனை நாள், 20th வரைக்கும் பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் 15 டேஸ்க்கு மேலே பார்த்துட்டோம். 15 டேஸில் பாருங்கள், எஸ்எல்ஏ போய்
ஒரு நாள் கூட இருக்கல, எல்லா நாளுமே மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுத்துருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜியோட பவர் புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதுலேயும் எஸ்எல் போக எஸ்எல் போகாதுன்றது இல்லை. எஸ்எல் போகாமல் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம இந்த நாலு டப்பாவை மறந்துடக்கூடாது. ஒரு ஒரு ட்ரேடர்ஸோட லைஃபும் நாலு டப்பாக்குள்ளே தான் பிரிஞ்சு கிடக்குது. பிக் ப்ராஃபிட் இது எல்லாரும் ஆசைப்பட்றீங்க, ஸ்மால் ப்ராஃபிட் இது யாருமே விரும்புறதில்லை. அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சா பரவாயில்லன்னு தான் இப்போ இருக்கிற பல பேர் யோசிச்சுட்டுருக்கிறீங்க. ஸ்மால் லாஸ் பிக் லாஸ். ஸோ இதுதான் நம்ம ட்ரேடிங்னு உலகத்தில் பண்ணுற ஒரு ஒருத்தர், ஸ்விங் ட்ரேடர் ஆகட்டும் என்ன ட்ரேடர் ஆகட்டும், இந்த நாலு டப்பாக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கை அடங்கியிருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் கூட பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்மால் லாஸ் ஸ்மால் ப்ராஃபிட் பிக் ப்ராஃபிட் இந்த மூணு டப்பாக்குள்ளே தான் இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணுங்கள். இந்த பிக் லாஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஸ்டெபிளைஸ் ஆகி மறுபடியும் ரிக்கவர் ஆக முடியவே முடியாது. ஸோ ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினோட பெர் டே இவ்வளோ தான் என் லாஸ் லிமிட்னு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு நம்மளுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜீரோ அப்படின்ற மோகம் தலைதெறிக்கி ஆடிட்டுருக்குது ஒரு ஒருத்தருக்குள்ளேயும். இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட மெசேஜ் பண்ணார், சார் கொஞ்சம் ஃபியூ டேஸாக எனக்கு 1.5 lakh லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றார். இன்னொருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், சார் நான் 25,000 வச்சு 1 lakh எடுத்துட்டேன், ஆனால் நாலு நாளில் அந்த 1 lakh மைனஸ் 25,000 மேலேயே போயிடுச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஹீரோ ஜீரோ எடுங்க, தப்பே இல்லை. என்னோடய சஜஷன், ஏதோ ஒரு செக்டரில் ஹீரோ ஜீரோ ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டினா நிஃப்டிலேயே ட்ரை பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டிலேயே ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளும் எக்ஸ்பைரி டேவை பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி பேராசை பிடிச்சவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு ஹீரோ ஜீரோ இந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்தையுமே மாட்ட பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா தான் இருக்கும். இது சம்டைம்ஸ் 100 ரூபாய்க்கு போகுது, சம்டைம்ஸ் 200 ரூபாய்க்கு போகுது. ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபானா 50,000 ப்ராஃபிட், சாரி 5,000 ப்ராஃபிட். ஸோ 500 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு 5,000 கிடைக்குது. ஸோ பார்த்துக்கங்க, இந்த மாதிரி ஹீரோ ஜீரோ கால்ஸில் மோகத்தில் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சஜஷன், எல்லா ஸ்கிரிப்ட்லையும் ஹீரோ ஜீரோ பண்ணாதீங்க, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டி பிடிக்கும்னா பேங்க் நிஃப்டியில் பண்ணுங்கள், நிஃப்டி பிடிக்கும்னா நிஃப்டியில் பண்ணுங்கள். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ஹீரோ ஜீரோ வரும். ஸோ அந்த ஹீரோ ஜீரோவை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போயிடுச்சா நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்குங்க. எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா நாளும் கண்டிப்பாக வேலை செய்ய போகிறதில்ல. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் காலையில் 10 ரூபாய்க்கு இருந்த ஆப்ஷன் 140 போயிருக்குது. ஸோ அகெயின் 40 ரூபாய்க்கு இருந்தது 140 போயிருக்குது. ஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும், அதுலேயும் பிளைண்டாக ஹீரோ ஜீரோ எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செட்டப் உருவாக்குங்க, லைக் ட்ராப் பேரல் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சொன்ன வீடியோவில். ஸோ பேரல் ஸ்ட்ராட்டஜி படி ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜி படி ஹீரோ ஜீரோ இன்றைக்கி புட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 28 ரூபா காலையிலேயே கேபிட்டல் டபுள் ஆகிருக்குது, மறுபடியும் 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க, அட அந்த ப்ராஃபிட் விட்டுமே நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் 27 போச்சு, மறுபடியும் என்னாச்சு 10 ரூபாய்க்கு வந்துருச்சு, அப்புறம் 150 ரூபாய்க்கு போயிருக்கு. நீங்கள் வாங்கிட்டு கிடைக்கிற ப்ராஃபிட்டை பேக் பண்ணிட்டு வந்த ப்ராஃபிட்டில் மறுபடியும் ரிஸ்க் எடுங்க. லைக் இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 20 போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடில் ரிஸ்க்கை இந்த 10 ருபீஸை மட்டும் வச்சிடுங்க. ஒருவேளை இது போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கங்க. இல்லை இந்த 10 ருபீஸ் மறுபடியும் இன்னொரு +10 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 10-ஐ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இந்த 10-ல அடுத்த ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 10 போயிடுச்சு அப்படின்னா டன் ஃபார் தி டே, நம்மளுக்கு ஒரு 10 ரூபாயாவது கையில் இருக்குது. இல்லை அப்படின்னா இதுவும் போயிடுச்சு 100-ஏ போயிடுச்சுன்னா சந்தோஷமாக ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் ட்ரேட் 1, 2, 3, 4 ட்ரேட் எடுத்தீங்க, 4 சக்ஸஸ்ன்னு ஷட் டவுன் பண்ணிடுங்க.
ஆனால் ஹீரோ ஜீரோக்குன்னு ஒரு செட்டப் வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை ஹீரோ ஜீரோக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிளாக் கேண்டில் ஆகட்டும், இல்லை நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஹீரோ ஜீரோக்கு மேட்ச் ஆகும். ஒன்லி திங், ஹீரோ ஜீரோன்னு எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பைரி அன்னைக்குனா லோ ப்ரீமியமில் என்ட்ரி கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டேவை 150 ருபீஸில் க்ளோஸ் பண்ணுறீங்க ப்ராஃபிட் அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு இதில் 75, இதில் வெறும் 75 ருபீஸ் மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஸோ இந்த 75 ருபீஸ் ரிஸ்கில் ஹீரோ ஜீரோ ப்ளே பண்ணுங்கள். ஸோ இது ஜீரோ ஆகலாம், இல்லை ஹீரோ ஆகலாம். அதுவும் ஒரே ட்ரேடில் இல்லை, 4 ட்ரேடாக 3 ட்ரேடாகவோ ஃபிக்ஸ் பிரித்து ப்ளே பண்ணுங்கள். எல்லா வாரமும் ஹீரோ ஜீரோ ஒர்க் ஆகாது, பட் ஒர்க் ஆகிற வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கொடுக்கும். அதை விட்டுட்டு எல்லா நாளுமே ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணிங்கன்னா 2 நாள் ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி சென்செக்ஸ் கொடுக்கும், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொடுக்கும். அப்புறம் மண்டே மிட் கேப் தூக்கிட்டு போயிடும், டியூஸ்டே ஃபின் நிஃப்டி தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி 2 நாள் கொடுத்ததை 3 நாளில் பிரித்து கொடுத்துருவீங்க. ஸோ ஏதோ ஒரு செக்டரை செலக்ட் பண்ணுங்கள், அதில் ரெகுலராக ஹீரோ ஜீரோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் உங்களுக்கு அன்லிமிட்டடாக வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் கால்ஸும் ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கெல்லாம் நான் ஷேர்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஷார்ட் டேர்முக்கு, சார்ட் லெவல்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏமாற்றம் கிடைக்காது, பட் சேர்ந்த ஒரே நாளில் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ சேர்ந்தீங்களா ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள் டெலகிராமில் என்ன தான் நடக்குதுன்னு. காசாக பணமா, சாயந்தரம் கூட பாருங்கள் ஃப்ரீ டைமில், லைவாக பார்க்கலாட்டி பரவாயில்ல. ஸோ கொடுத்தது சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே புரியும், டெலகிராமில் இருக்கலாமா இல்லை இவன் வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸிட் ஆயிருங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம பெய்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம மெம்பர்ஸ்க்கு பே பண்ணி சொல்லிக் கொடுத்த 1-2 பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்மளோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் செட்டப்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரெகுலராக ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் நம்ம ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேரலல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ப்ளே பண்ணி ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.